ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகர்வி. காற்றுக்கென்ன வேலி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூர்யா ஃபேமிலியும் வெண்ணிலா ஃபேமிலியும் கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க. இவங்க வர்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க வர்றது இவங்களுக்கு தெரியாது. ஆனா ரெண்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு முட்டிக்கிறாங்க. தனியா போற வெண்ணிலா பின்னாடி சூர்யா போய் பேசிக்கிட்டே போறாரு. உங்க மேல எனக்கு லவ்வே இல்லை, ஏன் பின்னாடியே வர்றீங்க அப்படின்னு கத்துறாங்க. என் மேல லவ் இல்லை, சத்தியம் பண்ணி சொல்லு, நான் இப்பயே போயிடுறேங்கிறாரு. உடனே வெண்ணிலா வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூட அந்த பக்கம் போயிடுறாங்க. சூர்யா சாமி அடி சொன்னதை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பௌர்ணமிக்குள்ள தாலி கட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. உடனே போய் தாலி கட்டிடுறாரு. தாலி கட்டின தெரியாமலே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க வெண்ணிலா. அங்கே மகாதேவன் அவங்க சாரதாவும் பார்க்குறாங்க. ஐயோ என்னென்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கையை பிடிச்சி நிறுத்துறாரு. வெண்ணிலா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வெண்ணிலா தாலியை பார்த்துட்டு ஏன் சார் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உனக்கு பிடிக்கலைன்னா தாலியை கலட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உனக்கு வேறான தாலி கட்டியிருந்தா இந்நேரம் கலட்டி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சலான்னு நினச்சேன், ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அங்கே வெண்ணிலா அப்பா அம்மா வர்றதை பார்த்துட்டு ஐயோ வாங்குங்க அவங்க வேறு வர்றாங்களே அப்படின்னு சொன்னேன், பொறுமையாக இரு சாரதா அப்படின்னு மகாதேவன் நிறுத்திடுறாரு. என்ன வெண்ணிலா பிடிக்காத தாலியை ஏன் வச்சிருக்க, கலட்டி எறி. இதே வேற ஆள் கட்டியிருந்தா கலட்டி எரிஞ்சிருப்பில்ல. இந்தா உங்கள் அப்பா அம்மா வர்றாங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோடனே ஐயோ அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து மறைச்சிடுறாங்க. தயவுச்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. கொண்டாட்டி சொல்லிட்டு இனிமேல் நீ நில்லுனா நிப்பே உட்கார நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறாங்க. அங்கே பக்கம் போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு, ரசித்து பார்க்குறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம பொண்ணான கையில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானாக நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.